Hi friends, welcome to Pudubai Food and Health Channel. நம்ம சேனலை ஃபாலோ பார்த்துட்டு இருக்கிற அனைத்து அழகான அன்பான உறவுகளுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு தேங்காய் சட்னியை நல்ல டேஸ்டா திகட்டாத அளவுக்கு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். தேங்காய் சட்னி நார்மல் தானே, இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். தேங்காய் சட்னிக்கு நான் இந்த கப்பால ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கேன். அடுத்ததா ஒரு பெரிய வெங்காயத்தை துண்டு துண்டா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா கொஞ்சமா பொட்டுக்கல்ல சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் இருந்தா போதும். பொட்டுக்கல்ல அதிகமாயிடுச்சுன்னா தேங்காய் சட்னி டேஸ்டாவே இருக்காது. 3 பச்சை மிளகாய், இந்த சைஸ்க்கு ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமா வேண்டாம்னா ஒரு பச்சை மிளகாய் குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ நல்ல குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா எந்த சட்னியுமே டேஸ்ட் கொடுக்காது. தேங்காய் சட்னி சாப்பிட்டா சிலவங்களுக்கு ஒத்துக்காது, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இஞ்சி சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருக்காது. இந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி இதிலே சேர்த்துக்கிறேன். தேங்காய் சட்னி தண்ணியை சாப்பிட்றத விட நல்லா கெட்டியாக திக்காக சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்க்குறேன். கடுகு வெடிச்சதும் ஒரு 3 சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு எனக்கு கருவேப்பிலை, ஒரு குட்டி பெருங்காயம். நீங்கள் பெருங்காயத்தை பவுடராக கூட சேர்த்துக்கலாம். எனக்கு பவுடரை விட இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது. நான் இதையும் யூஸ் பண்ணுவேன், அதையும் யூஸ் பண்ணுவேன். அவ்வளவுதான், தாளிச்சாச்சு. தாளிச்சதை நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை அப்படியே நீங்கள் திக்காக நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா துவையல் மாதிரி புளி சாதத்துக்கு, எலுமிச்சை சாதத்துக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே தேங்காய் சட்னி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் கமெண்ட் எனக்கு ரொம்பவே முக்கியமானது. நம்ம புதுவை ஃபுட் அண்ட் ஹெல்த் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.